மனசாட்சி தொலைக்காட்சிக்காக கிருத்திகா. ஓசூர் அருகே பல லட்சம் மதிப்பிலான குட்கா மற்றும் பான் மசாலா ஏற்றி வந்த இரண்டு லாரிகள் பறிமுதல். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த சூளகிரி தேசிய நெடுஞ்சாலையில் தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் பான் மசாலா ஏற்றி வந்த இரண்டு லாரிகளை மடக்கி பிடித்து போலீசார் பறிமுதல் செய்தனர். தமிழ்நாட்டில் குட்கா மற்றும் பான் மசாலா விற்க பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பெங்களூரிலிருந்து ஓசூர் வழியாக தமிழ்நாட்டுக்கு தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் பான் மசாலா கொண்டு வருவதாக ஓசூர் துணை காவல் கண்காணிப்பாளர் விஜய் கார்த்திக் ராஜாவிற்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் பேரில் ஓசூர் துணை காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் போலீசார் ஆங்காங்கே வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் நேற்று இரவு ஓசூர் அடுத்த சூளகிரி தேசிய நெடுஞ்சாலையில் சந்தேகத்திற்கு இடமாக இரண்டு லாரிகள் சென்று கொண்டிருந்தது. அப்போது அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த சூளகிரி போலீசார் அந்த லாரிகளை பின்தொடர்ந்து மடக்கி பிடித்து விசாரித்த போது ஓட்டுநர்கள் முன்னுக்கு பின்னாக பதில் கூறியுள்ளனர். தொடர்ந்து விசாரித்த போது லாரியில் தடை செய்யப்பட்ட பல லட்சம் மதிப்புள்ள குட்கா மற்றும் பான் மசாலா இருப்பதாகவும் இதை பெங்களூரிலிருந்து திருவண்ணாமலை கொண்டு செல்வதாக தெரிவித்துள்ளனர். இதைத் தொடர்ந்து சூளகிரி போலீசார் இரண்டு லாரிகளையும் பறிமுதல் செய்து ஓட்டுநர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மனசாட்சி தொலைக்காட்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க. நன்றி.